நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து வழுதலுக்கு செவிவிடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லெச்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழலோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். நீதிமொழிகள் 14 அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன்
கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்து உண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயார் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினும் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீதி சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ மதியீனத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய
கோபமோ லச்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். நீதிமொழிகள் 15 அதிகாரம். மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தீனத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க, மறுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்துவோம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம். பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி உள் வேலிக்கு சமாளம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்.
ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தில் தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.